வணக்கம். நம்மள நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பொருட்களை ஜாஸ்தி பயன்படுத்திட்டு தான் வரோம். என்ன தான் பிளாஸ்டிக் பொருட்களை விற்கிறதுக்கு அரசு தடை விதிச்சிருந்தாலும் ஒரு சில இடங்களில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு தான் வருது. அதிலும் குறிப்பாக பெரும்பாலான வீடுகளில் பிளாஸ்டிக் பொருட்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுது. இத்தகைய பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மனிதனுக்கு தீங்கானவை அப்படிங்கிறதுனால தான் அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு மாறாக நம்ம பிளாஸ்டிக் பாட்டிலில் தான் தண்ணீர் வச்சு குடிக்கிறோம். இதனால் உடம்பில் என்னென்ன ஆரோக்கிய பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். பிளாஸ்டிக் பாட்டிலில் தொடர்ந்து தண்ணீர் குடிச்சிட்டு வர்றது உடம்புக்கு பல்வேறு தீங்குகளை ஏற்படுத்தும். ஏன்னா பெரும்பாலான பிளாஸ்டிக் பாட்டில்கள் வந்து பார்த்திங்கன்னா பாலியத்திலின் டெரப்தாலேட் அப்படிங்கிற மெட்டீரியல்லேருந்து தான் தயாரிக்கப்படுது. இந்த பாலியத்திலின் டெரப்தாலேட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்பெனால் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் கலந்துருக்கு. இந்த நம்ம பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணீர் வச்சு குடிக்கும்போது இந்த கெமிக்கல்கள் உடம்புக்குள்ளே போயிட்டு பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்துது. பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணீர் குடிக்கிறதுனால நீரிழிவு நோய், உடல் பருமன், சிறுவயதிலேயே பருவமடைதல், கருவுறுதல் பிரச்சனைகள் போன்றவை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணீர் குடிக்கிறதுனால உடம்பின் நோய் எதிர்ப்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகுது. தண்ணீர் நிரப்பப்பட்டிருக்கிற பாட்டிலில் சூரிய ஒளியில் நம்ம நேரடியாக வைக்கும்போது அதில் இருக்கிற டயாக்சின் அப்படிங்கிற நச்சு பொருள் தண்ணீரில் கலந்துடுது. இந்த தண்ணீரை நம்ம பருகணும் அப்படின்னா நம்மளுக்கு மார்பக புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பிளாஸ்டிக்கில் பித்தலைட் அப்படிங்கிற வேதிப்பொருள் கலந்திருக்கும். இந்த பாட்டிலில் நம்ம தண்ணீரை அடைச்சி தொடர்ந்து குடிச்சிட்டு வர்றதன் மூலமாக கல்லீரல் புற்றுநோய் அதிகரிக்குது. அதே மாதிரி நம்ம பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணீர் குடிக்கிறதுனால விந்தணுக்களின் எண்ணிக்கை குறையிற பிரச்சனையும் ஏற்படுது. அதனால் இதெல்லாம் நம்ம கவனத்தில் வச்சுட்டு பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணீர் குடிக்கிறத முடிஞ்சளவுக்கும் தவிர்த்துடணும். ஏன்னா நம்ம செய்கிற சின்ன சின்ன தவறுகள் தான் பெரிய அளவில் நமக்கு நோய்களாக வந்துட்டு சேர்ந்துடுது. மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.